நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் மீண்டும் ஊரடங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்பான செய்தி வெளியாயிருக்கு, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் எங்ககிட்டருந்து வரக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களுக்கு கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் பல தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு அமலில் இருக்கு. இந்த ஊரடங்கு வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய 12ஆம் தேதி வரை அமலில் இருக்கும். இந்நிலையில் சமீபத்தில் நடத்திய ஆய்வில் நாட்டில் 24% மக்கள் முகக்கவசம் அணியவில்லை என்றும், 63% மக்கள் தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்பதில்லை என்றும் மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் தமிழகத்தில் 15 மாவட்டங்களில் கொரோனா பாதிப்பு அதிகம் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் நாடு முழுவதும் உள்ள பல்வேறு மலை பிரதேசங்களில் மக்கள் கூட்டம் கட்டுக்கடங்காமல் அலைமோதுவது அதிர்ச்சி அளிப்பதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா பாதிப்பு 100க்கும் அதிகமாக மொத்தமாக 11 மாவட்டங்கள் இருக்கு. இந்த 11 மாவட்டங்கள் அதாவது கோவை, ஈரோடு, செங்கல்பட்டு, சென்னை, நாமக்கல், நீலகிரி, சேலம், தஞ்சை, திருவண்ணாமலை, திருப்பூர், திருச்சி போன்ற 11 மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா தொற்று வந்து குறையாத பட்சத்தில் மீண்டும் ஊரடங்கு நீட்டிக்கப்படும் என்ற தகவல் வெளியாயிருக்கு. பொது வெளியில் செல்லும் மக்கள் அரசு அறிவித்த வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றாவிட்டால் தளர்வுகள் வாபஸ் பெறப்படும் என்ற தகவலும் வெளியாயிருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊரடங்கில் தளர்வுகள் அறிவிச்சுக்கிட்டே வராங்க. இருந்தாலும் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சொன்ன அந்த வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றுறதில்ல. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க் போடுறதில்ல அண்ட் வந்து சோஷியல் டிஸ்டன்சிங் ஃபாலோ பண்ணுறதில்ல, அந்த மாதிரி பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்து முன்வைக்கப்படுது. ஸோ இதே மாதிரி கண்டினியூ ஆணுச்சு அண்ட் வந்து கொரோனா தொற்று மீண்டும் அதிகரிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் அனைத்து தளர்வுகளும் வாபஸ் பெறப்படும் அண்ட் மீண்டும் கடுமையான ஊரடங்கு அமல்படுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வெளியாயிருக்கு. ஸோ நம்ம வெளியில் போகிறப்ப கண்டிப்பாக வந்து நம்ம கவர்மெண்ட் சொன்ன வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டியது நம்மளுடைய கடமை. அது மட்டும் இல்லாமல் முகக்கவசம் கண்டிப்பாக போட்டுக்கணும் அண்ட் வந்து நம்ம சானிடைசர் அடிக்கடி யூஸ் பண்ணி நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் வெளியில் போகிறப்போ கண்டிப்பாக வந்து தனிநபர் இடைவெளியை வந்து கடைபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நம்ம இதை வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ நம்ம வந்து வெளியில் போகிறப்ப ரொம்ப சேஃப்டியாக போய்க்கோங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம். மேலும் இது போல் பயனுள்ள தகவல்கள் உங்களை கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகிறதுக்கு நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.